செம்மையான ஒரு ஃபைட் தான் போயிட்டு இருக்குது இந்த இடத்துல அண்ட் இங்க ஷிப்யார்ட்ல நியூ கில் லீடர் கிங்ஸ்கார்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து கில் லீடர் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க ஓமேகாட் எல்லா இடமும் ஃபைட் போயிட்டு இருக்கு இங்க வெக்டார்ஸ் பக்கத்துலயும் வந்து ஒருத்தர் நாக் பண்ணிருக்காங்க வெக்டார்ஸ் வந்து ஒருத்தர் நாக் பண்ணி கில் எடுத்திருக்காங்க டெட்டி ஃபைவ் அடுத்த கில் லீடர் பார்த்தீங்கன்னா வரிசையா கில்ஸா வந்துட்டு இருக்கு ஒரு ஃபைனல்ஸ் மாதிரியே நடக்கல ஏன்னா நிறைய டீம்ஸ் பக்கத்துல இருக்காங்க நீங்களே பார்க்கலாம் மேப்ல ஸோ டிஎல்கே டீம் வந்து பக்கத்துலேயே வெக்டார்ஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துலேயே டி ஸ்போர்ட்ஸ் ஸோ டி ஸ்போர்ட்ஸ் யூஸ்வலா வந்து அதை தான் இறங்குவாங்க நீங்க ஒரு டீம் எலிமினேட் ஆயிருக்குதா நான் இல்ல கைஸ் ஐஎஃப் லெஜெண்ட்ஸ்ல வந்து ரெண்டு பேரை கில் எடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஐஎஃப் லெஜெண்ட்ஸ்ல கில் எடுத்துருக்காங்க ஓகே ஐஎஃப் லெஜெண்ட்ஸ் ரெண்டு பேர் கில் எடுத்துக்கறனால தான் அவங்க வந்து நியூ கில் லீடரா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓ கன் எடுக்கல கைஸ் ராக்கி கன் எடுக்கல ராக்கி ராக்ஸ் ஃப்ரம் கிங்ஸ் கார்டு கன் எடுக்கல கில்ல எடுத்துட்டாங்க ராக்கி டீம் கோவா ஸோ டீம் கோவாவில் ஃப்ரான்ஸை கில் எடுத்திருந்தாங்க பட் இருந்தாலும் அவங்க மூணு பேரில் வந்து இப்போ வந்து ஒருத்தர் கில் எடுத்துருக்காங்க அந்த இடத்துல கிங்ஸ் கார்டுக்கும் இவங்களுக்கும் இடையில தான் ஃபைட் போயிட்டு கிங்ஸ் கார்டுக்கும் டீம் கோவாக்கும் இடையில வந்து பீம்சக்கர் ஒரு ஃபைட் போயிட்டு தான் நம்ம பார்த்தோம் ஓ மை காட் இங்கே டீம் லெவனுக்கு இடையில ஃபைட் போயிட்டு தான் இருக்குது ஸோ டீம் கோவாவில் கீகன் நாக்கு கீகன் வந்து நாக் பண்ணிட்டாங்க ஸோ ஹீல் பண்ண முடியுமா தெரியல பின்னர் சுற்றிட்டு வந்துட்டாங்க மிஸ் பண்ணிட்டாரு கைஸ் மிஸ் பண்ணிட்டாரு பீஸ்ட் ஆல்சோ நாக்கு பீஸ்ட் ஆல்சோ நாக்கு கிங்ஸ் கார்டு டீமுக்கும் இவங்களுக்கும் டீம் கோவாக்கும் இடையில தான் ஸோ ரோஹன் மட்டும் தான் இருக்காரு கிங்ஸ் கார்டு டீமில் ஓ மை காட் என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பேசிட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் ஓகே பாக்குற டைம்ல ஏறிட்டாங்க மேல ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு இன்னொருத்தர் வந்து அப்படியே கீழே ஜம்ப் அடிச்சிட்டாரு உள்ள வந்து முடிச்சிட்டாங்க நியூ கில் லீடர் கிங்ஸ் கார்டு ஸோ கிங்ஸ் கார்டு வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க பட் ஆனா அவங்க டீம்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ ஆனா கஷ்டம் தான் சொல்ல போனா வந்து கோவா டீம் வந்து ஷட் டவுன் ஆயிருக்குது காலி பண்ணிட்டாங்க டபுள் கில் பண்ணியிருக்காரு அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக த்ரீ கில்ஸ் எடுத்துருக்காரு த்ரீ கில்ஸ் எடுத்து இது பண்ணியிருக்காரு இங்கே அப்சரேட்டில் வந்து ஒரு ஃபைட் கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேகம் டீமில் வந்து ஆல்ரெடி ரெண்டு பேர் காலி வெல்ஸ் அண்ட் நிஞ்சா மட்டும் தான் இருக்காங்க மாரூலன் பிளாஸ்ட் காலி பண்ணாங்க கீழே இருக்கிறது என்ன மிஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவங்க டீமும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒரு டியோ டியோ தான் போயிட்டு இருக்குது டியோ சினாரியோ தான் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக இங்கே ஒரு சரியான டியோ சினாரியோ நிஞ்சாக்கு அடி விழுது நிஞ்சாக்கு சமையா அடி விழுது ஓ மை காட் ஸோ நிஞ்சா மட்டும் தனியாக இருக்காரு பட் ஆனால் வெல்ஸ் ஒரு நல்ல பொசிஷன்லாம் இருக்கிறான் செம்மையாக ஹெட் அடிக்கலாம் ஈஸியாக வந்து கவர் கொடுக்கலாம் நம்ம இவருக்கு நிஞ்சாக்கு ஸோ நிஞ்சாவை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா இங்கே ரொம்ப ஓ சூப்பரான ஒரு நேடு வேற லெவல் கைஸ் சரியான ஒரு நேடு அண்ட் குக் நேடாக இருந்துச்சுன்னா செம்ம ஓ சரியான ஒரு குக் நேடு கைஸ் நாக்கு கைஸ் வேற லெவல் பண்ணார் வெல்ஸ் இது நிஞ்சா நல்ல ஒரு நேடு எனிவே கைஸ் வந்து மேட்ச் உள்ள போயிடலாம் மறுபடியும் இன்னும் வந்து அந்த எல்ஓசி வாரியர்ஸ் கிட்ட அந்த கிங்ஸ் கார்டு வந்துருக்காங்க அந்த ஃபைட் போயிட்டு தான் இருக்குதாங்க அண்ட் இங்கே லவ்லி பிரதர்ஸ் வந்து ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க டி ஸ்போர்ட்ஸில் ஓ மை காட் ஸோ ரொம்ப டாப்பாக வந்து ஒரு ஹை குவாலிட்டியாக ப்ளே பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு டீம் வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டி ஸ்போர்ட்ஸ் எங்கேருந்து கெரட்டான் வந்திருக்காங்க அவங்க வந்து ஷிப்யார்டில் இறங்கினாங்க ஷிப்யார்ட்லேருந்து கெரட்டான் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இடமும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ரூமில் இருக்கணும் இல்லை அந்த ரூமில் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் லவ்லி பர் ஷார்ட் ஏறிட்டாரு ஆனா ஆர் ஹெச்என் வந்து நாக் பண்ணிட்டாங்க ஓ மை காட் ஸோ வேற லெவல் அடி கைஸ் வேற லெவல் அடி வேற லெவல் அடி ஈவல் ஓபி காலி கைஸ் அமித் வாலியா சம கவர் அண்ட் அட்டாக் முடிச்சிட்டாங்க டி ஸ்போர்ட்ஸ் வந்து நைன்த் பிளேஸ்ல எலிமினேட் ஆயிருக்காங்க கண்டிப்பா அவங்களால நினைச்சு பார்க்க முடியுதா எனக்கு தெரியல இப்போ எயிட் தான் பார்த்துட்டு இருக்கோம் எயிட் டீம்ஸ் அண்ட் 27 அலைவ் ஸோ சீரியஸா வந்து நம்ம பொசிஷன் லொகேட் பண்ணி சூஸ் பண்ணிடுறாங்க முன்னாடியே அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் பின்னாடி வர மேகம் டீமுக்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் அதை தாண்டி எப்படி போகிறாங்கன்னு தெரில மேபி அந்த வாட்டர் சைடை போயிட்டாங்கன்னா அவங்க சேஃபாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது டோட்டல் டீம்ஸோட லொக்கேஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த இடத்துல ஒரு செம்மையான லொக்கேஷன் அண்ட் புதுசான ஒரு மேப்பு ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஜோன் வந்து நம்ம ஃபைனல்ஸுக்கு வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட் தான் ஸோ கிங்ஸ் கார்டு டீமுக்கிட்ட தான் ஜோன் வந்திருக்குது கிங்ஸ் கார்டு டீமுக்கிட்ட அண்ட் இவங்க டீம் உள்ள லவ்லி பிரதர்ஸ் உள்ள புஷ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம டிடிபி அதாவது பிஜிஎம் டீம் வந்து ஐடிபிஎல் டீம் வந்து வித்தியாசமாக புஷ் பண்ணுறாங்க ஏன்னா இது வரைக்கும் எந்த ஃபைட்டுமே இல்லை ஓ டிஎல்கே எல்ஓசி வாரியர் ஸ்ரீக்கு வந்து ஒரு கில்லு எடுத்திருக்காரு டிஎல்கேல வந்து ஒரு கில்லு எடுத்திருக்காரு வேற லெவலில் போயிட்டு இருக்குது ஃபைட்டு பார்த்தீங்கன்னா நாக்டவுன் தான் பண்ணார்னு நினைக்கிறேன் கில் இல்லைப்பா நாக்டவுன் தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா கில்ஸ் எதுவும் வரல நாக்டவுன் தான் பண்ணியிருக்காங்க பத்தினதில் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஜோன் அப்படின்னு தான் சொல்லலாம் டெஃபினட்டாக ஓ மை காட் ஸோ இங்கே டிஜி ஐஜிபிஎல் டீம் கிட்ட ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐஜிபிஎல் டீம் கிட்ட ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க லவ்லி பிரதர்ஸில் லவ்லி பிரதர்ஸ் ஒருத்தர் நாக்கு ஆட்டிடியூட் மேலே இருக்காரு ஆனால் ரிஸ்க் என்னவோ பார்த்தீங்கன்னா ஐஜிபிஎலுக்கு தான் டவுன் ரேஞ்சில் இருக்காங்க ஏறிட்டார் நிதிஷ் வந்து ஷார்டேஜ் மேலே ஏற்று ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க அடுத்த இன்னொருத்தர் நாக் பண்ணிட்டாங்க ஓ செம்மையான ஃபைட் தான் போயிட்டு இருக்குது இங்கே கண்டிப்பாக லவ்லி பிரதர்ஸ் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அங்கே கிங்ஸ் கார்டில் அடிக்ஷனையும் நாக் பண்ணியிருக்காங்க கைஸ் ஸோ வளச்சி வளச்சி ரெண்டு மூணு பேரை நாக் பண்ணியிருக்காங்க அடிக்ஷன் காலி ஓ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை ஒருத்தர் இருக்காரு எஃப்சி ஹிருதியா இருக்காரு ஹிருதியா இருக்காரு எஃப்சி ஹிருதியா வந்து பேக் அடிச்சிட்டாரு
அட் அவங்களுக்கு பின்னாடியே வந்து டிஎல்கே டீம் வேற வராங்க. ஓ மை காட். சோ ஐஜிபிஎல்க்கு வந்து இது ரிஸ்கா தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எஃப்சி கிருதியா ரிஸ்க் தான். அடி விழுது சைகோக்கு, செம்ம அடி சைகோ நாக்கு. சைகோ காப்பாற்ற முடியாத வாய்ப்புகளே இல்ல, உடனே அடிச்சிருவாங்க. ஒரு குளூ வால் போட்டா வாய்ப்பு இருக்குது. ஓ ஓ மை காட், ஓபன்ல உட்காந்துருக்காரு தங்கம். உங்க டிஎல்கே டீமும் அடி வாங்குறாங்க. டிஎல்கே டீமும் அடிச்சிருக்க கூடாது. டிஎல்கே டீம் ஆக்சுவலா என்ன ஜோனுக்குள்ள போய் ஆகணும், அவங்க அடிச்சிருக்க கூடாது, அடிச்சுட்டாங்க. ஸோ அதை எப்படியாவது வந்து மேக்கப் பண்ணியே ஆகணும். வெல்ஸ் டீம்ல ரெண்டே ரெண்டு பேர், அதாவது டீம் மேகம்ல ரெண்டே ரெண்டு பேர் வந்து சோல்வ் பண்ணிட்டு அடிக்ஷன். நான் சாவல கைஸ், என்னோட ப்ராப்ளம் தான், தப்பா சொல்லிட்டேன். எனக்கு வந்து சவுண்ட் ரொம்ப கம்மியாக கேக்குது, அதனால எனக்கு தெரியல. ஸோ அடிக்ஷன் சாவல. இன்னும் பார்த்தீங்கன்னா 8 teams and 23 அலைவ். மொத்த பேர் அந்த சைடு தான் இருக்காங்க. டீம் பஸ் 7 எல்ஓசி வாரியர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன், அந்த பாலத்திலே இருக்கிறாங்க. செம்மையா அடிக்கலாம், எல்லாரையும் வேற லெவலில் அடிக்கலாம். டிம்பர் 8 வேற பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அவங்களையும் அடிக்கலாம், செம்ம ஹிட்டு கொடுக்கலாம். அண்ட் ஓ மை காட், கிங்ஸ் காட் டீம். கிங்ஸ் காட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் ஓடிட்டு ரெண்டு பேர் தனித்தனியா இருக்கிறாங்க. ஒரு லவ்லி பிரதர்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க. லவ்லி பிரதர்ஸ் எஃப்சி கிருதியா வந்து காலிப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். எலிமினேட் ஆயிருக்காரு. ஒரு ஐஜிபிஎல் கடைசி நேரத்தில் வந்து செம்மையான ஒரு அட்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐஜிபிஎல் வேற லெவலான அட்டாக், டெஃபினட்டா வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு அட்டாக் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்ஷனி நாக் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து கிங்ஸ் கார்டில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் கைஸ். அண்ட் அவருக்கும் ஹனிக்கும் செம்ம அடி விழுந்திருக்குது. ட்ரிப்பிள் கீழ் கைஸ் நிதிஷ் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கீழ் எடுத்துருக்கிறாரு. ஸோ பார்த்துட்டாங்க, ஹனியை பார்த்துட்டாங்க. இருந்தாலும் வந்து ஸ்லோவாகவே மூவ் பண்ணுறாங்க. ஒரு ஏட்ரா பேரை போட்டிருக்கிறாரு. ஓ டிஎல்கே இஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டட். டிஎல்கே இஸ்போர்ட்ஸ் இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து எலிமினேட் ஆயிருக்குது. டிஎல்கே இஸ்போர்ட்ஸ் அண்ட் வெக்டா சீமும் ரொம்ப பொறுமையாக புஷ் பண்ணுறாங்க, எந்த கில்ஸும் எடுக்கலை. ஸோ மேகம் டீம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கில்ஸ் எடுத்துக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணாமல் வெல்ஸ் அடிக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து தங்கம். ஸோ தங்கத்துக்கு ஒரு ஹிட் விழுந்திருக்குது வெல்ஸ் சைட்லேருந்து. பட் ஆனால் இவங்களுக்கு பின்னாடி வந்து டீம் நம்பர் 2 இருக்கிறாங்க கைஸ். கிங்ஸ் காட் எலிமினேட் ஆயிருக்குது. கிங்ஸ் காட் டீம் எலிமினேட் ஆகிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. அந்த ஒரே ஒருத்தர் இருந்தார் சோலோ சர்வைவர், அவரை முடிச்சிட்டாங்க. ஓ மை காட், இவங்க எப்படி உள்ள போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐஜிபிஎல் இஸ்போர்ட்ஸ் கடைசி நேரத்தில் வந்து நியூ கில் லீடர் கைஸ். கடைசி நேரத்தில் உள்ள வந்து நியூ கில் லீடர். அண்ட் சதீஷை வந்து நாக் பண்ணியிருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா. வெல்ஸ் வந்து சதீஷை நாக் பண்ணியிருக்காரு. இந்த 35 உள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. 35 கில்ஸோட நேராக ஆனால் வந்து ஐஜிபிஎல் இருக்க இடத்துக்கே போகிறாரு. பரவாயில்ல, ஷார்ட் ரேஞ்சா. ஓ M7N கைஸ், ஒரு சரியான ஒரு M7N, வேற லெவலான M7N. அந்த கில்லை எடுத்துட்டாரு, கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்காண்டி தான் உங்களை பக்கத்தில் பேருக்கார் போல இருக்கு. ஆனால் பவர் ஷராக்கு வந்து ரொம்ப கம்மி கைஸ். ஷராக் ரொம்ப கம்மி, ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க, முடிச்சிருவாங்க கைஸ். வாய்ப்பே இல்லை. ஒரு M7N ஒரு ஆமோ வேஸ்ட்டாக போச்சு. பக்கத்தில் ஏறிட்டாரு சதீஷ். ஷராக்கு காலிப்பட்டாங்க. இன்னும் டெட் கில் மட்டும் தான் இருக்காரு. டெட் கில் 7 கில்ஸோட அவங்க டீம் வந்துருக்குது. 35 கில்ஸோட இருக்காங்க. டோட்டல் 5 teams அலைவ். ஸோ ஆப்போசிட்ட டீம் மேகம் இருக்காங்க. நிஞ்சா அண்ட் வெல்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சைக்கோவை கில் எடுத்துட்டாங்க. பட் தான் வந்து 3 பேர் இன்னும் இருக்காங்க. ஓ ஒரு M7N இல்லை நேடான்னு தெரியல. ஒரு M7N நேடான்னு தெரியல வந்து விழுந்தது. அண்ட் வெக்டார்ஸில் ஓ மை காட், ரியோ குட்டி அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க டீம் ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க வெக்டார்ஸில், பட் ஹீல் பண்ணிட்டாங்க. நிதிஷா காலி பண்ணிருக்காங்க. ரெண்டே ரெண்டு பேர் வேற லெவல் பண்ணிருக்காங்க. வெல்ஸ் காப்பாத்து, டக்குனு காப்பாத்துவார. இவரு என்ன குளுவால போட்டு டக்குனு காப்பாத்துவாரா? ஓ வேற லெவல்பா, சரியான குளு வால் ஃப்ரம் நிஞ்சா. இப்ப எல்லாம் ஜோனுக்கு போய் ஆகணும், இவங்க ஓரமாவே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாருமே ஜோனுக்கு போய் ஆகணும். எல்ஓசி எலிமினேட் கைஸ், எல்ஓசி எலிமினேட், எல்ஓசி எலிமினேட் ஆயிருக்காங்க எல்ஓசி வாரியர்ஸ். பட் ஆனா அந்த லொகேஷன் நல்ல லொகேஷன் நினைச்சேன், அந்த பிரிட்ஜ். பட் ஆனா நல்ல லொகேஷன் இல்ல. ஐஜிபிஎல்ல இன்னும் ஒருத்தர் நாக்கு, அனதர் ஒன் நாக்கு. ஸோ ரெண்டே ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க டீம்ல, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கில்லையும் எடுத்துருக்காங்க. 7 kills கைஸ், 7 kills. ஐஜிபிஎல் டீம் எலிமினேட் ஆயிருக்கு. 1 vs 1, அதாவது நம்ம இவங்க டீம் வெக்டார்ஸ் வெர்சஸ் டீம் மேகம். 2 vs 4 சினாரியோ. பட் ஆனால் மேகம் டீம் சீரியஸ்லாம் வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க மேகம் டீம். ஓ நேடு கைஸ், நேடு நாக்கு முடிச்சிட்டாங்க. நேடுலே கில் விழுந்திருக்குது, அடிச்சிட்டாங்க. நேடில் வந்து சரியான டேமேஜ். வெக்டார்ஸ் டீம் பூயா அடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் வெக்டார் டீம். ரொம்ப பொறுமையாக வந்து மூவ் பண்ணி கடைசியில் வந்து செம்மையான பூயா அடிச்சாங்க. பட் தான் டீம் மேகம் டெஃபினட்டாக வந்து அந்த ஃபயர் வந்து யாருமே மறக்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் வந்து வெறித்தனம் பண்ணியிருக்கிறாங்க சொல்ல போனால். டீம் மேகம் வந்து 7 kills. ஸோ வெக்டார்ஸ் லாஸ்ட் நேரத்தில் உள்ளப்போ வந்து நேட தெரிக்க விட்டாங்க. அவங்கள்ட்ட கூவாலே இருக்காங்க நினைக்கிறேன். 31 points.